பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த நாட்களிலே நாம் தியானிக்கிற தலைப்பு, இரகசிய வருகை உண்டா? வெளிப்படையாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தோன்றுவதற்கு முன்பதாக இரகசியமாக வருகிற வருகை உண்டா என்பதை குறித்து தியானிக்க இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் முதலில் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோவான் அச்சிதி 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார், அவர் கடவுளுமாய் இருந்தார். யோவான் அச்சிதி 1:14 வாசிக்கிறோம், வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆகவேதான் யோவான் அச்சிதி 3:16 வாசிக்கின்ற பொழுது, மனு மகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு தன் ஒரே பேரான மகனையே இந்த உலகிற்கு அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அப்ப கடவுள் நமக்காக, கடவுள் தன் மகனை நமக்காக அந்த உலகில் அர்ப்பணித்தார், அதற்காக வந்தார். லூக்கா 19:10 வாசிப்பது போல, இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார். அவர் பூமிக்கு வந்தார் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமார்களே, அடுத்தபடியாக வந்தவர் பாடுகள் பட்டு மறித்து உயிர்த்து மேலே சென்றிருக்கிறார், தந்தையின் வலது பக்கத்தில் நமக்காக உட்கார்ந்து செவித்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. ரோமர் 8:34 வாசிக்கிறோம், அவர் நமக்காக தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்து செவித்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி செவித்து கொண்டிருக்கிறார். அப்படி செவித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மீண்டும் வருவார். அவர் வருவதை அவர் திண்ணப்படுத்தியிருக்கிறார். அப்போஸ்தலர் பணி, திருத்துதர் பணி 1:11 வாசிக்கின்ற பொழுது, அவருக்கு முன்பதாக வானத்திற்கு ஏறி சென்று போய்கொண்டே இருக்கிறார். அப்போது இந்த எல்லாரும் வானத்தை அண்ணாந்து, சீடர்கள்லாம் வானத்தையே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பொழுது வானத்துதர்கள் தோண்டி அவருக்கு சொன்ன வார்த்தை, கலிலேயரே, வானத்திற்கு இளந்திரளி போனாரே. இந்த இயேசு கிறிஸ்து வானத்துக்கு இளந்திரளி போனார், போயிட்டார். இப்ப அவன் வானத்தை அண்ணந்து பார்த்துட்டு இருக்காங்க. வானத்துக்கு எழுந்திரடி போனாரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னான். நீங்கள் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை வானத்திற்கு ஏறி சென்றதை கண்டீர்களோ மறுபடியும் அவர் வருவார் என்பதை அங்கே வானத்தூர்கள் உறுதியாக திண்ணமாக சொல்வதை பார்க்கிறோம். மறுபடி நாம் அடுத்த வசனம் ஒன்று பார்க்கிறோம், யோவான் அச்சிதி 14:3 இயேசு கிறிஸ்து ஊழியர் செய்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை, இதோ நான் சென்று, அச்சிதர்கள் சொல்கிறார், நான் சென்று வானகத்துக்கு சென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிய பின்பு மறுபடியும் வந்து நான் உங்களை அழைத்து கொண்டு என்னோடு என்னென்று வைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். திருவடிப்பாடு 22:20 திருவசனம் வாசிக்கிறோம், அங்கே சொல்கிறார், உண்மையாகவே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு கிறிஸ்து வருவது உண்மை. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்பது திண்ணமான உண்மை. பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் அதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்படி இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது யாரெல்லாம் அவரோடு வருவார்கள்? 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிறோம், எக்கால துணி முழங்க மாட்சிமையோடும் மகிமையோடும் மகத்துவத்தோடும் இதோ பிரதான தூதர்களோடும் அவர் இறங்கி வருவார், மேகங்கள் மீது வருவார். அப்ப வருகின்ற போது முதல் யாரோட வரணும்? அவர்களோடு இயேசு கிறிஸ்துவோடு தூதர்கள் வருவார்கள், பிரதான தூதர்கள் வருவார்கள். அடுத்தபடியாக வாசிக்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 4:14 வாசிக்கிறோம், இயேசுவில் நித்திரை அடைந்தவர்கள் இயேசுவோடு இன்னந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவளுடன் அழைத்து வர. இயேசுக்காக இறந்திருப்பாங்களே, இயேசுக்காக மறிச்சிருப்பாங்களே, இயேசுக்காக ரத்தம் சிந்தியிருப்பாங்களே, இயேசுக்காக ரத்தம் செஞ்சு அவரோடு மறிச்சிருப்பாங்களே, அவர்களை குறித்தான் சொல்லப்படுகிறது. இயேசுவில் நித்திரை அடைந்தவர்கள் அல்லது இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். அவங்களெல்லாம் கூட்டிட்டு வரார். கிட்டத்தட்ட நம்ம இதை பார்க்குறப்ப பழைய ஏற்பாட்டு வாழ்ந்த புனிதர்களாக இருக்கலாம், பரிசுத்தவான்களாக இருக்கலாம், நேர்மையாளாக இருக்கலாம், இயேசுவுக்காக, கடவுளுக்காக, கடவுளுடைய வார்த்தைக்காக இறந்தவர்கள். அடுத்தபடியாக பார்க்குறோம், மத்தேயு 27:3 மூன்றாவது நபர் யார் வரனா, மத்தேயு 27:52 52-53 வாசிக்கின்ற பொழுது அங்கே பார்க்குறோம். பிரியமானவர்களே, அங்கே இயேசு கிறிஸ்து இறந்த உடனே கல்லறைகள்லாம் வெடிக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட உடனே கல்லறைகள் வெடித்த உடனே கல்லறையில் பரிசுத்தமாய் மறித்த அந்த உடல் எல்லாம் உயிரோடு எழும்புகிறது. பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அவர்கள் எருசலேம் நகருக்கு வந்து காட்சி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து மறித்த போது உயிர்த்தவர்களும்,
இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு எருசலேமுக்கு வந்து காட்சி தந்த இவர்கள்லாம், இந்த பரிசுத்தவான்கள், இந்த புனிதர்கள், இந்த நீதிமான்கள், இந்த நேர்மையாளர்கள்லாம் இப்போ யாரோட வரா? இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவர்களோடு வருகிறார்கள். இயேசுவோடு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான இவ்விதமாக மேகங்கள் மீது இயேசு கிறிஸ்து ராஜரீகத்தோடு, மாட்சிமையோடு, மகிமையோடு, மகத்துவத்தோடு, பிறகு கால துணி முழங்க அவர் அப்படியே மேகங்கள் மீது வருகிறார். இந்த நிலையில் முதல் அப்படி வருகிறப்பாடு இயேசு கிறிஸ்து வருகின்றது முதல்ல யாரு போறா அப்படின்னாக்கா, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறித்தார்களோ. கிறிஸ்துவுக்குள் மறிப்பதும் கிறிஸ்துவுக்காக மறிப்பதும் வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் மனிதர்கள், கிறிஸ்துவுக்காக மறித்தவர்கள் புனிதர்கள். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் நித்திய இளைப்பாறுதப்படுவார்கள். கிறிஸ்துவுக்காக மறித்தவர்கள் எப்பொழுதும் வானகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி செவித்து துதித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த கூட்டம் வானக வீட்டிலே இருக்கிற அந்த கூட்டத்தோடு இருந்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்காக மறித்தவர்கள், கிறிஸ்துவுக்காக மறித்தவர்கள் அவர்கள் புனித நிலையை அடைகிறார்கள், நீதிமன்ற நிலையை அடைகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் மடித்தவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நித்திரை அடைந்தவர்களாய் உறங்கிக் கொண்டிருப்பவர்களாய் இருக்கிறார்கள். இப்ப இங்க பாக்குறோம், இயேசு கிறிஸ்து மகிமையோடு, மாட்சிமையோடு, மகத்துவத்தோடு மேகங்கள் மீது வருகின்ற பொழுது எக்கால துணி முழங்குகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16 பதினாறு வாசிப்பதுல எக்கால துணி, டிரம்பட் சவுண்ட், எக்கால துணி முழங்குகின்ற பொழுது இந்த துணியினுடைய சத்தத்தை யாரு முதல்ல கேட்கிறானாக்க, கல்லறையில் மடிந்தவர்கள், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள். திருவழிபாடு 14:13 வாசிக்கிறோம் அல்லவா, ஆண்டவருக்குள் மறித்தவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் தங்கள் உழைப்பு நின்று இளைப்பாறுவார்கள் அவர்கள் செய்த நன்மையே அவர்களோடு கூட வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இளைப்பாறுதல் அடைந்து கொண்டிருக்கிற, நித்திரை அடைந்து கொண்டிருக்கிற, உறங்கிக் கொண்டிருக்கிற ஆன்மாக்களாம் உயிர் பெறும், விழிக்கும். உயிர் பெறும் அல்ல, விழிக்கும். உறங்கிக் கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் விழிக்கும், மறு ரூபத்தை அந்த ஆன்மாக்கள் பெறும். அங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, எக்கால துணியும் வழங்குகின்றபோது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் யாவரும் அவரை எதிர்கொண்டு போவார்கள். முதல்ல போறவங்க எல்லாமே மறிச்ச எல்லாருமே கிடையாது, எல்லாம் நிறைய எவ்வளவு கோடிக்கணக்கில் பில்லியன் கணக்கில் உலகம் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாரும் எந்திரிக்கிறத, யாரு பரிசுத்தமாய், யாரு உண்மையாய், யாரு நீதியாய், யாரு கடவுளுடைய திருவுளத்தை உயிர்த்துணர்ந்து வாழ்ந்து கடவுளுக்காக கடவுள் சின்ன வாக்கின்படி யார் வாழ்ந்தார்களோ, கடவுளுக்குள் யார் வாழ்ந்தார்களோ, கிறிஸ்துவுக்குள் யார் மறித்தார்களோ அவர்கள் மட்டுமே எழும்புவார்கள். அவர்களுக்கு மட்டுமே அந்த காலத்தில் உயிர்ப்பு கொடுக்கப்படுகிறது, எல்லோருக்கும் அல்ல. இதை தான் நம்ம திருவழிபாடுகளை வாசிக்கிறோம், இதுக்கு பெயர் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவர்கள் ஒருபொழுதும் மரணத்தை காண்பதில்லை, மரணம் அவர்களை அணுவதில்லை, இரண்டாம் மரணம் அவர்களை சொந்தமாக்கிக் கொள்வதில்லை, நரகம் அவர்களை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள் அவர்கள் மோட்ச பாக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பார்க்கிற அந்த ட்ரம்பட் சவுண்டு வந்தவுடனே, எக்கால துணி சத்தம் கேட்டவுடனே கிறிஸ்துவுக்குள் மறைந்தவர்கள் உடனே எழுந்து அவர்கள் இல்லம் மேலே ஏறி மேலே கடந்து சென்று ஆண்டவர் எதிர்கொண்டு அவர்களோடு இருக்கிறார்கள். அடுத்தபடியாகத்தான் பார்ப்பவர்கள் யாரெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மணமகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மணமகளுக்குரிய அலங்காரத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு பிரியமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ, விழிப்பாக இருக்கிறார்களோ, அன்பாக இருக்கிறார்களோ, அனலாக இருக்கிறார்களோ, கவனமாக இருக்கிறார்களோ, எச்சரிக்கையாக இருக்கிறார்களோ, பரிசுத்தமாக இருக்கிறார்களோ, அவருடைய கண்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை தெரியும், மற்றவங்க கண்களுக்கு தெரியாது. உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 750 கோடிக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க உலகத்தில். இந்தியாவில் மட்டும் 138 கோடிக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இயேசு தெரிய வரா? இயேசு யாருக்கு தெரியக்கூடாது, நான் தெரிஞ்சு வரணும், தெரியாமல் வரணும்னு இயேசு கிறிஸ்து வரல. அந்த உண்மையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து, நான் மறைவாய் வருகிறேன், நான் ரகசியமாய் வருகிறேன், நான் வரது யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்ல, அவர் இயல்பாக வருகிறார். ஆனால் யாருக்கு தெரிகிறதுனா, மத்தேயு நற்செய்தி 5:8 வாசிப்பது போல, பிரியமானவர்களே இதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் இறைவனை காண்பார்கள். எபிரேயர் 12:14 வாசிப்பது போல, பரிசுத்தம் இல்லாமல், தூய்மை இல்லாமல் யாரும் இறைவனை தரிசிக்க முடியாது. இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் உன்னதமான பணிகளிலே அது ஒரு பணி, குருடர்கள் பார்வை பெற வேண்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரின் ஆவி என் மேலே, அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி,
சிறைப்பட்டோருக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு. அடுத்தபடி 4:18 வாசிக்கும் லூகாஸ் நற்செய்தி, இதோ குருடர்கள் பார்வை. குருடர்கள் பார்வை, ஏதோ குருடுத்தனமா இருக்கவும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குருடலாய் இருப்பவர்களை பார்க்கும்படியாக, பரிசுத்த வாழ்வை கொடுக்க முடியாது, அவர்கள் கண்களை திறக்க முடியாத இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி இயேசு கிறிஸ்துனால் கண்கள் பூமியில் வாழ்கிற போது யார் திறக்கப்பட்டிருப்பாங்க? பரிசுத்தம் உள்ளவர்கள். சொல்லிலே, செயலிலே, சிந்தனையிலே, கடமையிலே, நடையிலே, உடையிலே, பார்வையிலே, ஆவியிலே, ஆன்மாவிலே, சரீரத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள், தூய்மை உள்ளவர்கள், தூய்மையை பிரசவித்தவர்கள், தூய்மையை பெற்றெடுத்தவர்கள், தூய்மையில் வாழ்ந்தவர்கள், அவர்கள் தான் யாரை பார்க்க முடியும்? அந்நாட்களிலே வருகின்ற இயேசுவை பார்க்க முடியும். அவருடைய கண்களுக்கு தான் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தெரியுமா? அப்ப யாருடைய கண்களுக்கு தெரியல? இவ்விதமான ஆயத்தம் இல்லாத மக்களுக்கு இயேசு தெரியவில்லை. அதனால தான் இதை ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். மனிதரை பொறுத்தவரை இது ரகசிய வருகை. நன்றாக நான் புரிந்து கொள்ள வேண்டும், ரகசிய வகை உண்டா என்று பார்க்கின்ற பொழுது ஒரு வகையிலே உண்டு. ஏனென்றால் அது மனிதனால் தான் ஏற்படுத்தப்படுது. மனிதனை பொறுத்தவரை ரகசிய வருகை, இயேசு கிறிஸ்துவை பொறுத்த ரகசிய வருகை இல்ல. இரண்டாம் வருகையிலே இரண்டு விதமான நிலையிலே வருகிறார். பிற்பாடாக இன்னொரு வருகை எப்படி என்பதை பார்ப்போம். இரண்டாம் வருகையிலே இரண்டு விதமான முதலே வருகிறார். முதல் யாருக்கு வர்றான்னா, சபைக்கு வருகிறார், திருச்சபைக்கு வருகிறார், ஆண்டவருக்குள் திருமுழுக்கப்பட்ட பிள்ளைகளை அழைக்க வருகிறார், ஆலயமா இருக்கிற பிள்ளைகளை அழைக்க வருகிறார், அவருடைய பிள்ளைகளை அழைக்க வருகிறார். முதல்ல வந்து அவர் திருச்சபைக்காக வருகிறார், உலக மக்களுக்காக வரவில்லை, உலகத்தில் வரக்கூடிய எல்லோருக்காக வரவில்லை. உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் வாழ்ந்தா நல்லது, ஆனா உலகத்தில் எல்லோரும் யார் கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆயத்தமா இருக்கிறார்களோ, விழிப்பா இருக்கிறார்களோ, மணமகளா இருக்கிறார்களோ, மடவாட்டியா இருக்கிறார்களோ, தங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை அழைத்துச் செல்வதற்காக, சர்ச்சை அழைத்துச் செல்வதற்காக, திருச்சபையை அழைத்துச் செல்வதற்காக, சபையை அழைத்துச் செல்வதற்காக, மணமகளை அழைத்துச் செல்வதற்காக, வடமாட்டியை அழைத்துச் செல்வதற்காக ஆண்டவர் வருகிறார். எல்லாருக்காக வரல, ஏன்னா எல்லாருமே அவருக்காக ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் தொகை, யாரெல்லாம் கடவுளுக்கு ஆயத்தமா இருக்களோ அவர்களை அழைத்து வருகிறார்கள். அப்படி யார் தான் ஆயத்தமா இருப்பான்? பரிசுத்தமா இருப்பவர்கள் தான் ஆயத்தமா இருப்பார்கள். மீண்டும் நான் சொல்லுகிறேன், ஆயத்தமா இருப்பவர்கள், விழிப்பாய் இருப்பவர்கள், அன்பாய் இருப்பவர்கள், அனலாய் இருப்பவர்கள், கவனமாய் இருப்பவர்கள், எச்சரிக்கையாய் இருப்பவர்கள், பரிசுத்தமாய் இருப்பவர்கள், ஆண்டவர் மீது விசுவாசமாய் இருப்பவர்கள், ஆண்டவர் மீது தன் நம்பிக்கையை வைத்திருப்பவர்கள், இவர்கள் தான் மணமகளுக்குரிய ஆயத்தமுடையவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் தான் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இவருடைய கண்களுக்கு தான் தெரியும். ஆனா இறந்தவங்க ஏற்கனவே பார்த்துட்டோம், சத்தத்தை கெட்டு மேல போட்டாங்க, மேல போயிட்டாங்க. ஆண்டுடைய ஆண்டு வருகின்ற போது ஒழிக்கின்ற எக்காலத்துடைய சத்தத்தை கேட்டு மேல போனாங்க. நம்ம சத்தத்தை கேட்டல, அவரை பார்ப்பவர்களாய் மேலே கடந்து போவார்கள். ஒரு நொடி பொழுதுல அங்கே வாசிக்கிறோம், 3/2 மக்கள், சகரியால சொல்லுகின்ற பொழுது 3/2 மக்கள் தான், 1/3 மக்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. ஏன்னா பெருமானுடைய மக்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க ஆயத்தமா இல்ல, பிரசத்தமா இல்ல, அதனால கண்கள் மறைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வந்தது தெரியாது, சத்தத்தையும் கேட்க முடியல, பார்வையிலையும் பார்க்க முடியாது, அதனால கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பயங்கரமாய் வருகிறார், வெளிப்படையாய் வருகிறார், ஆனா அவருடைய வருகை எல்லாருக்கும் தெரியவில்லை, தெரிவதற்கான வாய்ப்பை அவர்கள் உண்டாக்கி கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே தான் மனித பார்வையில் அதை ரகசிய வருகை என்று சொல்கிறோம். மனிதனுடைய இயேசு கிறிஸ்து ரகசியமா வருவே அப்படின்னு பைபிள்ல சொல்லவே இல்லை. மனிதனுடைய பார்வையில், மனிதனுடைய கோணத்தில் ரகசிய வருகையாகது மாறுகிறது. ஏன்னா அந்த வருகைக்கான ஆயத்தத்தை மக்கள் இழந்து விடுகிறபடியினால் அது கொஞ்சம் பேர் மட்டும் மேல போறான். அதான் நம்ம வாசிக்கிறோம், லூகாஸ் நச்சிரி 17, லூகாஸ் நச்சிரி 17:34 வாசிக்கின்ற பொழுது, ரெண்டு பேரும் கட்டில இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். லூகாஸ் நச்சிரி 17:35 வாசிக்கிறோம், ரெண்டு பேர் மாவு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். லூகாஸ் நச்சிரி 17:36, ரெண்டு பேர் வயலுக்கு போவாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஏன்னா ஆண்டர் வருகின்ற போது பூமி இரவும் பகலும் ரெண்டுமே இருக்கு. பூமியில இரவும் இருக்கிறது, பகலும் இருக்குது. கட்டில் எடுக்கப்படுவது இரவு நேர சம்பவம், மாவு அரிப்பது மாலை, அது பகல் நேர மாலை நேர சம்பவம். அதே மாதிரி வயல் இருப்பது அது பகல் நேர சம்பவம். மூன்று பொழுதிலுமே இருக்கக்கூடிய எடுத்துக்கொள்ள முடியாதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானே. 1 Thessalonians 4:17 வாசிக்கிறோம், இவ்விதமாய் ஆயத்தமாய் இருப்பவர்கள், இவ்விதமாய் பிரசத்தமாய் இருப்பவர்கள், இவ்விதமாய் மனமுகளுக்குரிய அலங்காரத்தோடு இருப்பவர்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டு மேகங்கள் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவரோடு போய் இணைகிறார்கள். ஆ பிரியமான, ஒரே செகண்ட் தான், ஒரு விஷயம் தெரியும் நமக்கு இல்லைனா, ட்ரம்போட் சவுண்ட் கேட்டோன்னே எக்கால துணி ஒளி, அந்த ஒழித்த உடனே, ஒழுங்கிய உடனே
அந்த கல்லறையில் மறித்தவர்கள் சத்தத்தை கேட்டு அவங்க எழுந்து மேலே போறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. ரெண்டாவது தான் பரிசுத்தமாய் அவருக்காய் நின்று கொண்டிருப்பவர்கள். அங்கே பார்க்கிறோம் பிரியமானே, 1 கொரிந்தியர் 15:51 எக்கால துணி ஒழிக்கின்ற பொழுது ஒரு நொடி பொழுது, ஒரு செகண்ட்ல என்ன செய்யறாங்க? ஏன்னா இந்த ஊனு உடல் என்ன செய்யாது, இரையாட்சியை பரலோகராட்சியை சொந்தமாக்கி கொள்ள முடியாது. அதனால வந்து மறுரூபமாறுது உடம்பு, என்ன செய்யுது, மறுரூபமாக. ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகுவார்கள். பிலிப்பியன் 3:21 அதைதான் பவுலுடைய திண்ணமா சொல்றார், நம்முடைய அற்பமான சரீரத்தை இந்த இதோட மேல போக முடியாது, இந்த நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து மறுரூபப்படுத்தி நம்மை எடுத்துக் கொள்ளுகிறார். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானே, இவ்விதமான வருகை மனிதனுடைய பார்வையில் ரகசிய வருகையா இருக்கிறது. இந்த ரகசிய வருகை ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் அழிவு. ஒரு பக்கம் ஆச்சரியம் இருக்கும், ஒரு பக்கம் அழிவா இருக்கும், இன்னொரு பக்கம் மக்களை காணவில்லை என்ற ஒரு ஒரே பரிதவு உலகமெல்லாம் நடக்கும். திட்டே திட்டின்னு காணா போயிடுவாங்க. ஒரு பக்கத்து ஆச்சரியம் காண, ஒரு பக்கத்து ஆச்சரியமா இருக்கும் வந்துட்டாரான்னு சொல்லி, இன்னொரு பக்கத்து நிறைய மக்களை காணவில்லை ஒரு அதிர்ச்சி இருக்கும், இன்னொரு பக்கத்து அது திடீர்னு நடக்கிற அப்படினால அங்கே இப்படி அழிவு நடப்பதை பார்க்குறேன். அழிவும் அந்த நேரத்தில் காணப்படும், அதிர்ச்சியும் காணப்படும், ஆச்சரியமும் காணப்படும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துவிட்டு போவது, மருத்துவ எடுத்துக்கொண்டு போனது, அவருக்கா ஆயத்தமாக இருந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போனது, 3:2 மக்களுக்கு தெரியாதபடியினால், அவர்கள் அதற்கு ஏற்ற ஆயத்தம் இல்லாதபடியினால், மனு குலத்தின் பார்வையில் மனித பார்வையில் அது ரகசிய வருகையாய் மாறிவிடுகிறது. இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமார்களே, இன்று வருவாரா நாளை வருவார், இன்று வருவார் என்று நமக்கு தெரியாது. அவர் என்று வந்தாலும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னால் அவர் வருவதற்கான, அவர் சொன்னார் எப்பொழுது நிகழும் என்று சொல்லுகிற பொழுது, எவ்விதமான சம்பவங்கள் உலகத்தில் நடைபெறும், பூமியை சுற்றி நடைபெறும் சொன்ன சம்பவங்கள்லாம் நம்மை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் எப்பொழுதுமே நம்மை மனவாட்டியாக மணமகளாக கடவுளுக்குரியவர்களாக ஆயத்த பண்ணுகின்ற பொழுது அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் ரகசிய வருகை என்பது ஒன்று அல்ல. இயேசு கிறிஸ்து வருகை 2வது வருகையாக இருக்கிறது. அந்த 2வது வருகையிலே முதல் நிலையாய் அவர் கடந்து வருகிறார். அவர் கடந்து வருவது எல்லா மக்களுக்கும் அல்ல, திருச்சபைக்காக கடந்து வருகிறார், சபைக்காக கடந்து வருகிறார், சர்ச்சைக்காக கடந்து வருகிறார், தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்க அந்த மனவாட்டிக்காக மணமகளுக்காக கடந்து வருகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் 2 பேர் இருக்கிறார்கள். ஒரு பகுதியினர் யார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களை எழுப்பி அவர் கொண்டு போகிறார். 2, கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாக இருப்பவர்களை அவர் அழைத்து போகிறார். 1/3 மக்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். 2 மக்களுக்கு தெரியாமல் போகிற அப்படினால், அவர்கள் பார்க்க முடியாத சூழ்நிலை இல்லாமல் போகிற அப்படினால், அவர்கள் ஆயத்தம் இல்லாமல் போன அப்படினால், இவர்களுடைய பார்வையிலே, மனிதனுடைய பார்வையிலே, மனுகுலத்தின் பார்வையிலே அந்த வருகை ரகசிய வருகையாய் மாறுகிறது. இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் நாம் உயிர்த்துணர்ந்தவர்களாய் அவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுவோம், நம்மை அலங்கரிப்போம். அவருடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவதான பேர்பற்ற வாழ்வை பெற்றுக்கொள்ள அவர் சமூகத்திலே அவர் சித்தத்தின்படி வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.